ஏ ஹலோ காய்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த சேனல் எவ்ரிவான். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஷெல் பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கேன். க்ளவும் போட்டிருக்கேன். அப்படினாலே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும், இன்றைக்கி வந்து ஒரு பைக்கோட ரிவ்யூ தான். எந்த பைக் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லாக்குட்டியாக தான் பல்சர் 160 NS, த மைட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வண்டியை. இந்த வண்டியை தான் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூக்கு கிடச்சிருக்கு, ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்து சினிமேட்டிக்கில் இந்த வண்டியை பார்த்துட்டு வாங்க. இன் 3, 2, 1. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இது வந்து 160 NS 2021 மாடல் தான் வந்து இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து என்னென்ன மெயின் திங்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து எப்போ போல் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வண்டியோடது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து மெயின் ஹைலைட்ஸ் மட்டும் இந்த வண்டியில் என்னென்ன அப்படின்றது மட்டும் சொல்லிடுறேன். இது முன்னாடி கொடுத்துருக்கிறது வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலோஜன் இண்டிகேட்டர் தான். இது வந்து 5-speed கியர் பாக்ஸ் தான் இந்த வண்டிக்கு. 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுக்கல, கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து இந்த வண்டி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த வண்டி, வித் பெட்டல் டிஸ்க். பெட்டல் டிஸ்க் இருக்கனால பிரேக்கிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். டயர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் எம்ஆர்எஃப் ஜாப்பர் தான் வந்து முன்னாடி பின்னாடி ரெண்டுத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லிக்விட் கூல்டு கிடையாது, இந்த வண்டி வந்து ஆயில் கூல்டு. உங்களுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆயில் கூல்டு தான். இது வந்து டுவல் ஸ்பார்க் இன்ஜின் தான், 4-spark டுவல் ஸ்பார்க் இன்ஜின், SOHC அப்படின்ற இன்ஜின். லைக் DOHC, SOHC, எம்ஆல் எடுத்துக்கிட்டிங்கன்னா VVA, அந்த மாதிரி வந்து இதுலேயும் ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வண்டியில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தோன்னா, அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த பைக்குக்கு. எப்போவுமே வந்து வெளியில் வர எக்ஸாஸ்ட் வந்து இந்த NS சீரீஸ் RS சீரீஸில் வந்து கம்மி தான். ஸோ வந்து இதில் வந்து கீழே அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்டோட கிளிப் இப்போ நான் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் பல்சர்னு பஜாஜ்னு எடுத்துக்கிட்டிங்களாலே எக்ஸாஸ்ட் நோட் தான் வந்து ஹைலைட். ஐ மீன் அந்த NS RS அந்த இதில் சொல்கிறேன். அதனால வந்து நம்ம இப்போ எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சவுண்டிங் மிஷின் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது, பக்கமாக இருக்குது சவுண்டு. ஒரு கிரண்டாக ஃபீல் சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, சேம் பின்னாடியும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போது இங்கே வந்து சாரி கேடு இங்கே இருக்குது உட்கார்றதுக்கு. இது டயர் ஹக்கரும் கொடுத்துருக்குறாங்க, சஸ்பென்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நம்ம போகலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஆன ஆகிற வரைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கில் ஸ்விட்ச் இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்விட்ச் இருக்குது, இது ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர் வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். இப்படி தள்ளி இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பாசிங் லைட். இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்குள்ளே போவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைமு, ஸ்பீடு, ட்ரிப் ஒன்று, ட்ரிப் 2, அதுக்கடுத்து ஓடோ கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 1, ட்ரிப் 2, அவ்வளோதான் வந்து இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து அனலாக் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் ஸ்பீட் மீட்டர். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் கேஜ் இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நியூட்ரலு, இண்டிகேட்டர்ஸு, ஹை பீம் லோ பீம், பேட்ரி வார்னிங்கு, டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வந்து இன்ஜினோட இது, அப்புறம் வந்து நம்ம பஜாஜ் ப்ளூடூத் லோகோ அது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இந்த வண்டி பற்றி ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம ரைட் ரிவ்யூக்குள்ளே போகலாம் டேரெக்டாக, வளவலா கொலகொலான்னு பேசாமல். அண்ட் தென் சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம இந்த வண்டியோட உண்மையான பவர் என்ன அப்படின்றது நம்ம ரோட்டில் இந்த மான்ஸ்டரை நம்ம விட்டு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ பார்க்கலாம். வண்டி ஆன், கில் ஸ்விட்ச் ஆன்,
இப்போது ஓ இதில் நான் வந்து மேஜராக ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரும் இருக்குது. நீங்கள் கீரில் இருக்கும் போது சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் வந்து மேஜர் கிக்கர், இந்த வண்டிக்கு கிக்கர் கொடுத்துக்குறாங்க, அதுதான் மெயின் பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்ம வண்டி வந்து ஓட்டி பார்ப்போம். இட்ஸ் டைம் டு அன்வீல் த பீஸ்ட். இந்த வண்டி ஓட்டுற ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து சரியான ஸ்மூத்து. வண்டி வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே வந்து அந்த பாலில் வெண்ணெய் வச்சு வழுக்கி விட்ட மாதிரி இருக்குது வண்டி. அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து போகுது. பஜாஜில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி சொல்கிறது, அந்த சர்வீஸ் இன்டர்வல்னு டைம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து நீங்கள் டைம் டைமுக்கு கரெக்டாக சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து வண்டி வந்து வேற மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வந்து பஜாஜில் வந்து எப்படி சொல்கிறது, சர்வீஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே காஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியன் மேட் அப்படின்றனால வந்து கம்மி தான். பட் வந்து இந்த வண்டி, சரி நம்ம இப்போது பேக் டு டாபிக், என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டி வந்து 160cc, ஆனால் வந்து வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டி வந்து ஸ்டேபிளாக இருக்குது. எப்போவுமே வந்து நேக்கட்னா காற்றடிக்கும் போது வந்து லைட்டாக வாபலாக வர மாதிரி இருக்கும். அந்த வாபிளிங்லாம் வந்து சுத்தமாக இல்லை இந்த வண்டியில். ஓட்டுற வரைக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த வண்டியில் 5-speed கியர் பாக்ஸ் தான். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து வண்டியை புல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வா 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 வா, வேறு லெவல் வேறு லெவலு. நான் வந்து 160cc பஜாஜில் வந்து எப்படி சொல்கிறது, RS 200லாம் வந்து நான் லாங் ரைடு எடுத்துகிட்டு போயிருக்கேன். அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டியில் என்னால் பார்க்க முடியுது. சும்மா எப்படி சொல்கிறது, வண்டியில் வந்து 5th gear தான், 4th gear போட்டு இழுத்தேன், அதுக்கே வந்து வண்டி 100-110 கிட்ட போயிடுச்சு. மேபி இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தாராளமாக நம்ம கரெக்டாக நம்ம பண்ணோம்னா 125+ இந்த வண்டி வந்து போவோம். ப்ளஸ் இந்த வண்டி ஓட்டுறதுனால என்ன ஒரு ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, வண்டி வந்து வெயிட்டே இல்லை, சரியான லைட் வெயிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி யாராவது வராங்களா, யாரும் வரல. கொஞ்சம் ரெப் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த கோடு தெரிது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த கோடிலேருந்து தெரிதுங்களா, வண்டி வந்து அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது, செம்ம ஃப்ளிக்கபுளாக இருக்குது வண்டி வந்து. அதுவும் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஹைவேல வந்து இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது, ஆனால் வண்டி வந்து ஸ்பீடாக போகும்போது வாபல் ஆகுதா வாபல் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா, 90-100 அந்த ஸ்பீடில் நம்ம மெயின்டைன் பண்ணும் போது வந்து இந்த வண்டி வாபல் ஆகலை. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வண்டியோட மைலேஜ் பார்ப்போம். இந்த வண்டி வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிட்டியில் வந்து 35+ இந்த மைலேஜ் வந்து நானாக சொல்ல, இந்த வண்டியோட ஓனர் சொன்ன மைலேஜ் 35+ சிட்டியில் வந்து தாராளமாகவே தருது. ப்ளஸ் ஹைவேயில் வந்து நீங்கள் ஒரு 80-100 அதுக்குள்ளே க்ரூஸ் பண்ணிங்கன்னா 40+ தாராளமாகவே தருது. 90-110-115 இந்த ஸ்பீடு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னா, என்ன சொன்னார், 40+ வந்து தாராளமாகவே இந்த வண்டி மைலேஜ் தருது. ப்ளஸ் இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைன்மெண்ட்டு வேறு லெவலு. இப்போ ஒன்றும் இல்லை காய்ஸ், இப்போது பாருங்கள், கரெக்டாக 70 இருக்கேன். 70 நான் ஜஸ்ட் ஒரே ஒரு த்ராட்டல் தான் நான் கொடுக்குறேன், வண்டி வந்து பிச்சுக்கிட்டு போவோம். நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வந்து வண்டி நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா டாப் நாச்சாக இருக்குது. ப்ளஸ் அந்த எக்ஸாஸ்டோட கிரண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு 80+ ஓட்டும் போதே அந்த எக்ஸாஸ்டோட கிரண்ட்டு சும்மா வேறு மாதிரி இருக்குது. இந்த வண்டியோட கம்ஃபர்டபுளான ஸ்பீடு ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90-100 இந்த வண்டி வந்து நல்லா நீட்டாக இருக்குது. வா இது பண்ணிட்டு போகிறதுக்கு சுத்தமாக வந்து ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே தெரியல. ஸ்ட்ரெஸ்ஸே வந்து எனக்கு 100% சுத்தமாக வந்து ஃபீல் ஆகலை எனக்கு. ஒன்றும் இல்லை காய்ஸ், இப்போ வந்து இப்போ ஒரு கார் போயிட்டுருக்கா, இந்த காருக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு த்ராட்டல் கொடுத்தேன்னா போதும், வண்டி வந்து அழகாக ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறது நீங்கள் பார்ப்பீங்க. மறுபடியும் நம்ம அதே ஸ்பீடு 90-95 நம்ம அப்படியே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா,
தாராளமாக நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கிளியராக ஓட்டலான்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வண்டி நான் இன்னும் லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறேன். மேபி இன்கேஸ் இந்த வண்டியோட ஓனர் மனசு வச்சு லாங் ரைடு கொடுத்தாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒன் டே லாங் ரைடு வந்து இந்த வண்டியில் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். இப்போ வண்டியை வந்து நம்ம ஓனர் ஜி கையில் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ வந்து இந்த வண்டியோட ஓனர் மிஸ்டர் ஜேவியர் ஜி அவருக்கு ரொம்ப நன்றி, ப்ளஸ் நம்ம அல்தாஃப் அங்கிள் அவருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த வண்டிக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ வந்து இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். போதுமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது நான் இந்த வண்டியோட இது மிஸ் பண்ணியிருந்தா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது என்எஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, ஹாவ் எ நைஸ் டே, ஒர்க் ஸ்மார்ட், ரைட் ஹார்ட் அண்ட் ரைட் சேஃப். டாடா, பை பை காய்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை பாய்.